ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கலுங்க. நம்ம பாண்டிச்சேரியில் நான்வெஜ்லாம் நிறையா எடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இறந்தவங்களுக்கு புது துணியெலாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. பட் நம்ம ஊர் சைடு அந்த பழக்கம் கிடையாது. இருந்தாலும் பையன் லீவில் இருக்கான், அந்த 2 நாளில் கிளம்பிடுவான். அவனுக்காக தான் நான்வெஜ் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே நேராக ஃபிஷ் கடைக்கு போய் ஃபிஷ் வாங்க போயிட்டாங்க. திடீர்னு பையன் எனக்கு மீன் வேணும்னு சொல்லிட்டான். போய் வவ்வா மீன், தேங்காய் பாறை, கொஞ்சம் எறா, 3 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே போட்டு மேக்னேட் பண்ணி இப்போ வச்சுட்டோம்னா மணி 11 தான் ஆகுது. இப்போ விரவி வச்சாச்சுன்னா நம்ம எப்படி 1:30 ஆகிடும் இந்த தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ விரவி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். இதில் உள்ள இது வந்து தேங்காய் பாறை மீன், அது வவ்வா மீன். ரெண்டுள்ள தலையை மட்டும் எடுத்து அப்படியே குழம்புல போட்டு வச்சிடலாம். குழம்புக்குன்னு தனியாக நம்ம வாங்க தேவையில்லை. குழம்பு மீன் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சாப்பிடுவார், நானும் பையனும் சாப்பிட மாட்டோம். அதனாலே தனியாக மீன் குழம்புக்குன்னு வாங்க மாட்டோம். நேற்றுக்கு ஃபீவர் இருந்தது, இன்றைக்கி ஃபீவர் இல்லை. பட் டயர்டாக இருந்ததுனால ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தேன். அதனால் இன்றைக்கி சோம்பேறி ஏறால்னே நான் பேர் வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பெரட்டி நல்லா ஊற வச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து மண்சட்டியில் சமைக்க போகிறோம். சாதமுமே களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சாச்சு. இப்போ சோம்பேறி ரசம் செய்யலாம். ஒரு கரண்டியில் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், பூண்டு 1 10 பல், உப்பு, இதனோட 1 எலுமிச்சை சைஸு புளி, இதனோட 1 சின்ன தக்காளி, இது எல்லாத்தையுமே 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1:2 அரைச்சிக்கோங்க. மைய அரைச்சா டேஸ்ட் இருக்காது. இப்போ இன்றைக்கி ரசமும் நம்ம மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் கடுகு, இதனோட காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நல்லா இது 2 நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே இந்த சட்டியில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியே இந்த மிக்சர் ஜார்லும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நுர கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுறணும். அதில் அந்த வேகும் போது தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நுர கட்டுதுங்களா. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது மண்சட்டி அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே 2-3 இடத்துல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிட்டேன், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா அது கொதிக்கிறது நின்றுடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ரசம் ரெடி. அடுத்து வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு புளி எடுத்து நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு ஊற்றிருக்கேன் தண்ணி, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பசைகிறதுக்கு. இன்றைக்கி மீன் குழம்பு வந்து மண்சட்டியில் தான் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, இது அப்படியே அதில் தட்டி நல்லா வதக்கணும். நான் புளி அதிகமாக சேர்க்கறதுனால தக்காளி 1 சின்னதாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரலும் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறதுனால டக்குன்னு உடனே கரைஞ்சிரும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரட்டும். இதுவுமே ஒரு வகையில் சோம்பேறி குழம்புன்னு தான் சொல்லணும். அரைச்சி வைக்கிறது அப்படின்றது சூப்பராக இருக்கும். அதுவும் அம்மிக்கல் ஆட்டுக்கல் வச்சு அரைச்சி அரைக்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. லைட் லைட்டாக ஓரளவுக்கு செய்வேன், ரொம்ப மசிக்கிற அளவுக்கெல்லாம் தெரியாது. இனிமேல் ஃப்யூச்சரில் ரெகுலராக அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நிறையா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக செய்வேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. அதில் கொஞ்சம் தேங்காய் சீரகம் கட்டியாக அரைச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஆனால் இன்னும் தண்ணி வற்றணும், அது வரலும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து இன்னொரு வானல் மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் எறா செய்ய. இப்போ நம்ம விரவி வச்சுருக்கேன் அப்படியே அவ்வளவு எறாவும் இதில் தட்டி நல்லா கிளறி விடுங்க. எப்போவுமே அட்லீஸ்ட் வறுத்து மிக்சியில் அரைச்சா செய்வேன். 2 நாளாக ஃபீவர் அடித்ததுனால கம்ப்ளீட்டாக உடம்பே முடியல. ரொம்ப அப்படியே வளவலன்னு இருக்குது. கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதனாலேயே எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். இதுக்கே என் பையன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னா.
இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் மூடி வச்சு திறந்து பெரட்டி பெரட்டி மட்டும் கொடுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்றலை, இறாலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் நான் வறுத்து அரைச்சி ருசியாக செய்யணும், டேஸ்ட்டாக செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு செய்யும் போதெல்லாம் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்குமாம்பாங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா இப்படி சும்மா ஏனோ தானோ செய்கிறது தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் என் பையன். அது என்னமோ உண்மைங்க, நம்ம ஏனோ தானோ உடம்பு சரியில்லாதப்போ செய்கிற அந்த சாப்பாடு தான் பயங்கர டேஸ்ட்டாக தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஏறால உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா. இந்த டைம் வந்து நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்கணும். இது மொறு மொறுன்னு இதிலே வரும். ஆனில் வச்சுட்டு நம்ம இரும்பு கடாசட்டியில் போட்டு பண்ணோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். ஆனால் என்னென்னா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட் இது வந்து எறா மசாலா தான் செய்கிறோம், அதனால் இந்த மாதிரி இருந்தால் போதும். அதில் உள்ள மசாலாலாம் நல்லா இதனோட ஒட்டி நல்லா கிளறிடணும், வற்றிடணும். வற்றி இறக்கணும்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக வற்றிருச்சுங்களா மசாலா தண்ணியெல்லாம். இப்போ எல்லாமே எறாவோட சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான எறா மசாலா ரெடி. இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா தக தகன்னு கட்டியாக கொதிக்குதுங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம மீன் போட்டுடலாம். இறா வந்து மேக்ஸிமம் 15 to 20 minutes வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து தேங்காய் பாறை அண்ட் வவ்வா மீனோட தலை மட்டும்தான் மீன் குழம்புல போட்டிருக்கேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் போல் கடுகு, ஒரு 5-6 வெந்தயம் போட்டால் போதும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, இதனோட வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் போடுங்க. அவ்வளோதான். இப்படி தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சுன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. இதுவும் சோம்பேறி மீன் குழம்பு தான், பட் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பொடி கூட நம்ம மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சாதான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அம்மிக்கல்லை வச்சு அரைச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, மிக்சியில் அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு. பட் நம்ம வந்து காய வச்சு மிஷினில் போய் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே ஒரு வித டேஸ்ட்டு தான், எதையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே நம்ம பங்கு இருக்குதுங்க. இது மட்டும் சும்மாவா சொல்லுங்கள். வெயிலில் 1 வாரம் காய வச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வறுத்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சி காய வச்சு அதுக்கு ஒரு பக்கெட் தேடி நல்லா டைட்டாக மூடி வச்சு தண்ணி படாமல் பார்த்துக்கிறோமே, எவ்வளோ கஷ்டம். சரிங்க, அதை விடுங்க. நம்ம வீட்டில் யாருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அம்மிக்கல் அரைச்சியா ஆட்டுக்கல் அரைச்சியான்னு கேட்பாங்க. இது வந்து தோசைக்கல்ல அத்தைக்கு மட்டும் மீன் வந்து காரம் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு போட்டது. இது நமக்கான மீன், நல்லா கார சாரமாக போட்டு விரைவி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இவ்வளோ தாங்க எண்ணெயே ஊற்றுவேன், 2 ஸ்பூன் எண்ணெய் தான். திருப்பி போடும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன். அதிக எண்ணெயில் பொரித்த மாதிரியே இருக்காதுங்களா, அந்த ஒரு திருப்தி இருக்கும். நல்லா சாப்பிட்டுவோம் நம்மளும். அதிக எண்ணெயில் போட்டு கடைசட்டில் நிறைய எண்ணெயை ஊற்றி அதில் அப்படியே மீனை பொறிச்சு எடுத்தோம்னா சான்ஸே இல்லை. எங்கள் வீட்டுக்கார் தொடவே மாட்டார், என் பையனும் தொடமாட்டான். அதனால் இப்படி ஊற்றி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா மேலே பிடிச்சிருக்கு பாருங்கள், நல்லாவும் இருக்கும். அத்தைக்கு வந்து வெண்பூசணி பொரியல் கொஞ்சம், அது வந்து கடுகு வெண்பூசணி கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு வெண்பூசணி கட் பண்ணி வேக வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிடணும். அதில் அத்தை கொஞ்சம் தயிர் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன். பையன் வெளியிலேருந்து வந்தான். வந்த உடனே அம்மா எனக்கு தோசைக்கல்லில் அப்படியே எறாவை கொட்டி செஞ்சு கொடுங்கண்ணா. என்னடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னோடனே அவனே தோசைக்கல்லில் போட்டு அப்பாவும் பிள்ளையும் என்னவோ பண்ணாங்க. அந்த தோசைக்கல்லில் இருக்கிற எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும்னு அதில் சாதத்தை போட்டு விரவி ஆளுக்கு 1 ரூபாய் எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டி விட்டார். அது இன்னும் செம டேஸ்ட்டாக இருந்தது. மாமா பொங்கலுக்கு வாழையில் அறுத்துட்டு வர சொல்லியிருந்தோம் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு போய். மாமா வரும்போது நிறையா அறுத்துட்டு வந்தாங்க. அது மீதி எப்போவுமே 2-3 நாளைக்கு வச்சுக்குவோம். இன்றைக்கும் வாழை இலையில் நல்ல மீன் குழம்பு ஊற்றி எறா அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து குழம்பு மீன் தலைங்க, நான் சாப்பிட்றது நான் சாப்பிடவே மாட்டேன். பட் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க நீ அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னாங்க. அவங்களுக்காக 1 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருந்தது. அத்தை மாமாவுக்கு முதலே டைனிங் டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவர் பசங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கி செம ஜாலியாக சூப்பராக போச்சுங்க எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.